ஹே கைஸ் வெல்கம் பேக். விவோ இன்றைக்கி அவங்களோட டி சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் லைனப்பில் சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. விவோவோட டி சீரிஸ் வந்து நல்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. அந்த டி சீரிஸில் ஒரு ப்ரீமியம் லைனப்பாக வந்து T3 Ultra ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அல்ட்ராவில் வந்து ஸ்பெக்ஸ் வந்து மாசாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸிங்க்குமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விவோ T3 Ultra ஃபுல் டீட்டெயில்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ப்ரைஸு கொண்டு வந்திருக்காங்க, இனிஷியல் லான்ச் ஆஃபர்ஸ் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல், அமேசானோட கிரேட் இன் ஃபெஸ்டிவல் வந்து டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் எண்டு வந்து இந்த சேல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேலில் வந்து எக்கச்சக்கமான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் ஏடிடி டீல்ஸ் அண்ட் ரெகுலராக அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு முக்கியமான டீல்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். டெலகிராம் வாட்ஸ்அப்லேயுமே வந்து நம்ம டீல்ஸ் சேனல் இருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவோ T3 Ultra வந்து ரெண்டு கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து ஃபாரஸ்ட் க்ரீன் அண்ட் லூனார் கிரே கலர்னு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரியர் பில்டு வந்து கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஃப்ரண்ட் வந்து நமக்கு இந்த வாட்டி கர்வ்டு டிஸ்பிளேவோட வருது. ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு வந்து ஸ்காட் சென்சேஷன் ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 5500 mAh இருக்குது. ஒரு நல்ல ஹை கெப்பாசிட்டி பேட்டரி, சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்காக 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. விவோலேருந்து லெஸ் தன் 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுன்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் IQ Z9 மாதிரி ஃபோன்ஸோட சார்ஜிங் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அது 44W சார்ஜர் இருந்தாலுமே வந்து நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஸ்பீட்ஸ் நமக்கு கிடச்சிட்டு இருந்தது. பட் என்ன தான் வந்து ஒரு சைடு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருந்தாலுமே வந்து 7.5 mm தான் வந்து திக்னஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வெயிட் கூட 192 grams இருக்கு. லெஸ் தென் 200 grams வெயிட் மெயின்டைன் பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. ஸோ ஃபோன் இந்த வாட்டி விவோவில் வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அடிஷ்னலாக IP68 ரேட்டிங்குமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்டில் ரொம்ப அதிகமான ஃபோன்ஸில் வந்து நம்ம ஐபி ரேட்டிங் பார்க்கறது இல்லை. அதுவும் IP68 மாதிரி ரேட்டிங் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஃபோன்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ரியர் கேமரா டிசைனுமே வந்து நல்லா இருக்கு. ரியர் கேமரா டிசைன் வந்து ரிங் கேமரா மாடியூலோட பார்க்கறதுக்குமே வந்து கொஞ்சம் யூனிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து இந்த வாட்டி 6.78 inch மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கர்வ்டு டிஸ்பிளே தான், AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன், பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 452 pixels per inch இருக்கு. 120Hz ஹையர் ரெஃப்ரெஷேட் சப்போர்ட் இருக்கு. 4500 nits வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட்மே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான், விவோ ஃபோன்ஸில் வந்து ரெகுலராக வந்து நமக்கு அந்த டிஸ்பிளேக்கு வந்து ஒரு சில ஐ கேர் மோட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டிசி டிமிங் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப காலமாக வந்து நம்ம விவோ ஃபோன்ஸில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் டுவல் ஸ்பீக்கர் செட்டப் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் நம்ம அதெல்லாமே வந்து மிஸ் பண்ணியிருந்தோம். சாஃப்ட்வேர்னு பார்த்தா ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ண FantaChoice 14 வருது. FantaChoice 14 ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். AI ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி வருது. ஸோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது, ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டிமென்சிட்டி 9200+ ப்ராசர் யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் பார்க்கும்போது ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசர். அண்டர்டூ ஸ்கோர்ஸ் எல்லாமே வந்து 1.5 million இருக்கு. நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஸ்கோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக விசி கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுமே வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 8 and 12 GB ரேம் ஆப்ஷனோட வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 8 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கு. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து 50MP கேமரா F2 aperture வருது. ரியர்ல டுவல் கேமரா செட்டப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 50MP மெயின் கேமரா, சோனி IMX 921 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. F1.8 aperture, OIS சப்போர்ட்மே இருக்கு. அடிஷ்னலாக 8MP அல்ட்ரா வைட் கேமரா இருக்கு. பட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ரெண்டுத்துக்குமே வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு. 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ண முடியும். ரியர் LED ஃப்ளாஷ் இருக்கு பார்த்தீங்களா. விவோ அந்த ரிங் ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாட்டி அந்த ஃப்ளாஷ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ஸ் ஃப்ளாஷாக இல்லாமல் இந்த வாட்டி வந்து சாஃப்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லோ லைட்டில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஹார்ஸ் லைட்டிங்காக இல்லாமல் ஓரளவுக்கு சாஃப்டாக ஒரு நல்ல ஃபோட்டோஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா 8128 வந்து 31999, 8256 வந்து 33999, அண்ட் 12256 வந்து 35999. விவோ வந்து 128GB இல்லாமல் மினிமமே வந்து 256GB ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ப்ரைசிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா விவோ V40 ஓரளவுக்கு நல்ல காம்படிட்டிவான ப்ரைசிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. V40 அஃபோர்டபுளாக இருக்குது. பட் அதை விட வந்து ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசராக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் September 19th ஃப்ளிப்கார்ட், விவோ இந்தியா இ ஸ்டோர் அண்ட் ரீட்டெயில் ஸ்டோர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்க போது. ரீட்டெயில் அவைலபிளாக இருக்கிறது தான் வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா ரீட்டெயில் ஸ்டோர்லேயே வந்து நமக்கு V40 Pro வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்குது. ப்ளஸ் வந்து விவோ இந்த வாட்டி ஒரு பேலன்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஃபோன். ப்ரைசிங்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ விவோ V40
ஃபோனையுமே வந்து இதே ப்ரைஸில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து விவோ வி ஃபார்ட்டி ட்ரை பண்ணுவீங்களா இல்லை இந்த டி த்ரீ அல்ட்ரா ட்ரை பண்ணுவீங்களான்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்த்தோன்னா ரா பர்ஃபார்மன்ஸ் செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இது. ஸோ ப்ரைசிங் வைஸ் பார்த்தோன்னா பயங்கர காம்படிட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா விவோ வி ஃபார்ட்டி சீரீஸ் எல்லாமே வந்து நம்ம மோஸ்ட்டாக ஆஃப்லைனில் பார்த்துட்ருக்கோம். அந்த வி ஃபார்ட்டியில் வந்து ப்ரோ தான் வந்து கொஞ்சம் ப்ரீமியமான ஸ்மார்ட் ஃபோன், அரௌண்ட் 50,000 ருபி ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க அதே ப்ராசர் வந்து விவோ 30,000 ருபி ப்ரைஸ் பிராக்கெட்டில் கொண்டது வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. செப்டம்பர் 19th ஃபர்ஸ்ட் சேல் கொண்டு வராங்க, 3,000 ருபி இனிஷியல் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்குது. டி சீரீஸில் விவோ அகைன் வந்து அவங்களோட அக்ரஷன் பயங்கரமாக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் ADD டீல்ஸ் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.